ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த மாவு அரைப்போம் இல்லையா, அந்த உளுந்த மாவு தான் இது. நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் மாவு இட்லி மாவு அரைக்கிறீங்களே, அப்போ வந்து அந்த உளுந்து தனியாக தானே அரைப்பீங்க, அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துங்க. குழந்தைக்கு எடுத்துக்கிட்டு பச்சரிசி, வீட்டில் பச்சரிசி மாவு வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஒரு இந்த ஸ்பூனாலே ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். இந்த 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி கொதிக்க வச்சு அதில் உங்களுக்கு வந்து என்ன வேணும், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை கருப்பட்டி போட்டுக்கலாம். நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். அப்போ வந்து ஒரு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டு சேர்த்து கிளறுங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் அதில். அப்புறம் உங்களுக்கு வாசனைக்கு அந்த ஏலக்காய் பவுடர் தான் போடுங்க. நான் வந்து என் பையனுக்கு மட்டும் செஞ்சேன்னா நான் கம்மியாக செய்கிறேன். நம்ம உளுந்தங்களை பண்ணியாச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது, போன் அவங்களோட எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வீக்லி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ப்ளஸ் கர்ப்பிணி பெண்களும் கண்டிப்பாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.